தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நடைபெற்று முடிந்த உள்ளாட்சி தேர்தலினுடைய தொடர்ச்சியாக மதுரை மாநகராட்சியினுடைய துணை மேயர் பொறுப்பு மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிவிப்பு வந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய துணை மேயர் வேட்பாளராக அன்பிற்குரிய தோழர் டி நாகராஜன் அவர்களை மார்க்சிஸ்ட் கட்சி தேர்வு செய்திருக்கிறது. அது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர் நாகராஜன் அவர்கள் சமூகவியலில் முதுகலை பட்டம் முடித்தவர், வணிகவியல் படிப்பு முடித்தவர், எம்ஏபிஎல். 1994 மார்க்சிஸ்ட் கட்சியோடு தன்னை இணைத்து கொண்டவர். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராக மிகச்சிறப்பாக செயல்பட்டவர். இப்பொழுது மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவராகவும் செயல்பட்டு கொண்டிருப்பவர். 1994 கட்சியோடு இணைத்து கொண்டவர். கட்சியினுடைய கிளை செயலாளராக பணியாற்றினார். பின்னர் ஜெயந்திபுரம் பகுதிக்குழு உறுப்பினராக பணியாற்றினார். இப்பொழுது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மதுரை மாநகர் மாவட்ட குழு உறுப்பினராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏறக்குறைய 30 கட்சி பணிகளில் இருந்து வாலிபர் சங்கம் உள்ளிட்ட பொறுப்புகளில் மாவட்ட அளவில் திறம்பட பணியாற்றி மிகச்சிறப்பான ஒரு மக்கள் பணியை கட்சி பணியை ஆற்றி கொண்டிருந்த தோழர் நாகராஜ் அவர்களை கட்சி இன்றைக்கு வந்து துணை மேயர் பொறுப்புக்கு தேர்வு செய்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை மாநகராட்சியினுடைய வளர்ச்சிக்கு, மதுரை மாநகராட்சியினுடைய மக்களின் மேம்பாட்டுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி வந்து இந்த பொறுப்பை திறம்பட இந்த பொறுப்பை நிறைவேற்றும் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். போன முறை போட்டியிட்டார், 2011 போட்டியிட்டு ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை தவறவிட்டவர். அதே வாடுதான் ஆல்ரெடி வந்து மார்க்சிஸ்ட் கட்சியை பொறுத்தளவு மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்காக தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் இயக்கங்கள் நடத்துறவங்க. அந்த அடிப்படையில் ஓரளவு மதுரையோட தேவை என்ன, ஏன்னா இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றுறப்ப நாங்கள் ஒரு பணிக்குழு வச்சு பல்வேறு கோரிக்கைகளை வச்சுருக்கிறோம் மதுரை மாநகராட்சியோட வளர்ச்சி சம்பந்தமாக. அப்படின்றப்ப அந்த கோரிக்கைகளை மாமன்றத்தில் எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பாக பயன்படுத்தி மக்களுக்கான அடிப்படை பிரச்சனையை தீர்க்கிறதுலேருந்து மதுரை நகரத்துடைய முன்னேற்றத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும் பல்வேறு திட்டங்கள் வச்சுருக்கிறோம். அதை சிறப்பாகவே செயல்படுத்துவோம் சொல்லி நம்பிக்கையோடு தெரிவிச்சுக்கிறோம். வேட்பாளராக ஒரு முக்கியமான இதை செஞ்சு தரணும்னு நினச்சிருந்துருப்பீங்களா? அந்த மாதிரி ஒரு திட்டம் ஏதாச்சும் இருக்கா? இதுதாங்க முழுசாக சொன்னால் ஒரு திட்டம் இல்லை, ஒரு துணை மேயர் என்ற பொறுப்பு வந்து மொத்த மாநகராட்சிக்குமான பொறுப்பு. கண்டிப்பாக ஒரு டீமாகவே அது வந்து ஒர்க் பண்ணப்படும். அந்த மாதிரி துணை மேயருக்கு அந்த பவர்ஸ் இருக்கா சார்?